படம் முக்க போய் உள்ள போய் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க. அதாவது இந்த காம்போ ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு பாக்கறதுக்கு. ஒன்னும் இல்ல படம் நல்லா போகும். நான் ரொம்ப ஒன்னு சூப்பரா இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு. இந்த சினிமா வச்சு எதை வேணா கன்வே பண்ணலாம்ன்றத சூப்பரா சொல்லிருக்காங்க. இது ஹீரோயின் ஹீரோ பேஸ் பண்ணி படமே இல்ல, லைக் ரஞ்சித் சார் தான் அரசியல் பேசுவாங்க. நியூஸ்டன் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. படம் முக்க போய் உள்ள போய் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்டும் கிளைமேக்ஸ்ல ஒரு அப்ளாஸும் கொடுத்தா படம் சூப்பர்னு சொல்றாங்க நம்ம ஆளுங்க, சரிங்களா? மிச்சம் இருக்க டைம்ல உட்காந்து பார்க்க முடியுமான்றது உள்ள உட்காந்து பாருங்க. போயிட்டு சோஷியல் மீடியா சொல்றாங்க, ஏங்க ஜிகர்தண்டாக்கு எதுங்க சோஷியல் மெசேஜ், வேற பேர் வச்சுட்டு போங்க. நான் சொல்றேன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா நீங்க பேரை மாத்த, நானே சொல்றேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. படம் மொக்க. ஆக்டிங் சூப்பராக இருக்கும், மியூசிக் எல்லாமே சரமாக இருக்கும். அந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் படம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு பிடிக்கல. லேக் ரொம்ப லேக்காக இருக்குது, மூணு மணி நேரம் படம் லேக், ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். அது ரொம்ப எதிர்பார்த்து ப்ரோ, அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. ரசிகர்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ, மெசேஜ் நல்லா இருக்கு, சீன்ஸ் நல்லா, ஆக்டிங் யாரும் நல்லா இல்லை. அவரது தி பெஸ்டஸ்ட் மூவி ஆஸ் ஐ அவருடைய படத்தில் சனா பற்றி சொல்லவே வேண்டாம், எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. இல்லை எல்லாமே அவங்க அந்தளவுக்கு ஆர்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து அந்த இது தட்டலாம் மாதிரிலாம் தெரில. பிதேபி மறுபடியும் பார்ப்போமா, அந்த மாதிரி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த பழங்குடி அந்த அவங்களோட இதை வந்து நம்ம காப்பாற்றணுன்றதை சொல்ல வராங்க. அது சினிமா மூலமாக எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற ஜென்ரலாக சொல்கிறது வந்து சினிமா வச்சு எதை வேணால் கன்வே பண்ணலான்றதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. எஸ் ஜே சூர்யாவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ராகவா லாரன்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. படத்தை இது ஹீரோயின் ஹீரோ பேஸ் பண்ணி படமே இல்லை, லைக் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மூவி மொத்தமாக படமாக சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் வாஸ் குட். யார் பெஸ்ட்டு பாபிஸுங்க அளவுக்கு பண்ணியிருக்காங்க யார்? ஐயோ நடிப்பறக்கன் அவர் ஒரு சீன்ல ஒன்று பண்ணுவாரு. ஆக்சுவலாக வந்துட்டு அது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், இந்த கதை நான் வந்து எப்படி இறக்கி எடுக்க போறேன், அவரை மாதிரிலாம் நடிக்க முடியாதுங்க, வராதுங்க எனக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து வேற மாதிரி நடிப்பறக்கன், அவருக்கு எவ்வளோதான் நீங்க கொடுத்தாலும் பத்தாது 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 தான் சார், இது பத்தலை அவ்வளோதான். இப்போ வந்து எங்கேயுமே தெரியல, நடிப்பறக்கன் அவருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க, அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக இருக்குது. இன்னசென்ட் மாதிரி எஸ் ஜே சூர்யா வந்து என்ட்ரி கொடுத்தாரு, ஆனால் போக போக அவருடைய கேரக்டர் டெப்த்து ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவரையும் நம்ம லாரன்ஸ் மாஸ்டரையும் இந்த மாதிரி பார்த்து நம்ம பார்க்கவே இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ரெண்டு பேர் காம்போவும் சூப்பராக இருக்குது, எஸ் ஜே சூர்யாவும் லாரன்ஸ் மாஸ்டர் காம்போ சூப்பராக இருக்குது. எஸ் ஜே சூர்யா கடைசி வரைக்கும் படத்தில் நின்று பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. கதை வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஜிகர்தண்டாவில் வந்து வெறும் கமர்ஷியல் எலமெண்ட்டாகவே இருக்கும், சண்டை போடுவாங்க கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறம் வருவார். இதில் வந்து உங்களுக்கு கமர்ஷியலும் இருக்கும் கதையும் இருக்கும். கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல ஃபீலாக குட் நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராகவாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இந்த பேய் படம்லாம் எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப புது விதமாக இருக்கும், அவரோட பேய் படம் எடுக்கிற பிம்பத்தை வந்து உடைக்கணும்னு சொன்னாங்க. ப்ரோ பேய் படம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு அவரை விட்டுலாம் ப்ரோ, அவர் தனியாக இதே எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். அந்த பேய் படத்தை விட்டுட்டு நான் இந்தமாரி பண்ணிடுறேன், ஒரு நாலு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு இல்லை ஒன்று ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணால் சத்தியமாக நின்றுவார். இப்படி விஜய் சேதுபதி தனியாக ஒரு கேமியோ ரோல் பண்ணால் ஒரு படத்துக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கலாம், அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சத்தியமாக. அவர் அதான் ப்ரோ, இப்போது ராகுல் அரன்ஸ் ஒரு ஒன்றரை ஹவர் படத்தில் வராருன்னா ஒன்றரை ஹவரும் எஸ் ஜே சூர்யா வருவார், ஆனால் எஸ் ஜே சூர்யாவோட இவர் தனியாக தெரிஞ்சிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க இவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு, ரொம்ப தனியாக தெரிஞ்சிருக்காரு. யூஸ்வலாக வந்து ரஞ்சித் சார் தான் அரசியல் பேசுவாங்க, கேஎஸ் சார் வந்து அரசியல் பேசியிருக்காரு. அது வந்து நம்ம வந்து பப்ளிக் நினச்சா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஒரு சினிமா எடுத்து கூட நம்ம அரசியலை வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னோட சினிமாட்டோகிராஃபி பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கு, உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் மாதிரியே தெரியாது, லேகே உங்களுக்கு எதுவுமே இருக்காது சார். இது தேவையான அரசியல் தான் சார், ஏன்னா இப்போ கூட அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா. அதுக்கு வந்து நம்ம திரைப்படம் ஒரு சிலது வந்து நம்மளே டைரெக்டாக பண்ண முடியாது,
அது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியன்ட்டு இல்லை, ஆனால் இந்த மாதிரி கூட எடுத்து காட்டலாம். படத்தில் மியூசிக் ஒரு பெரிய விஷயம், ஆனால் அது ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பிடிங்கி போட்டதால் நல்லா இருந்துச்சு எல்லாருமே. ஏன்னா அது கேட்கும் போதே மக்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்க போது ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. பட் அதில் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் மொக்க, டேரக்டர் வந்து இவர் தான் இந்த படத்தை எடுத்தாரான்ற மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. சந்தோஷ் அண்ணன் மியூசிக் நல்லா இருக்கு, ஒரு கவுபாய் மியூசிக் ஒன்று இருக்கு, அது சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா தீபாவளிக்கு? பார்க்கலாம். ஆமா, 3 கனவி கிளைமாக்ஸ்ல இருக்கு, எல்லாருமே மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இது நல்லா இருந்துச்சு. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் பிடிக்கும், சந்தோஷ் மியூசிக் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்தேன், அதனால தான் தனியாவே பார்க்க வந்தேன் மூவி. ஆக்சுவலாக ஒரு பார்ட் ஆஃப்ல லைட்டாக அங்கங்க அப்படியே லேகாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல அப்படியே தூக்கி அப்படியே படத்தை அப்படியே தூக்கி அப்படி நிறுத்திட்டாரு. மற்றபடி படத்தோட லேகெல்லாம் பெருசாக அளவு இல்லை. படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது. ஸோ அந்த சீன் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப்லேயும் சூப்பராக நடிச்சிருந்தது. ஒன்னும் டூவும் ஒரே ஸ்டோரியாக தான் கம்பேர் பண்ணுது, ஆனால் 10 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான படம் இது. லாரன்ஸ் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்க் ஆண்டனியில் வந்து இவர் எஸ்ஜே சூர்யா ஸ்கோர் பண்ணியிருந்தார்ல, அந்த மாதிரி இதில் வந்து லாரன்ஸ் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் வில்லன் ஹீரோ அந்த மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யாவா லாரன்ஸா அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் கேரக்டர். எஸ்ஜே சூர்யா அவரோட ரோலை வந்து சப்டிலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. லாரன்ஸ் பரவாயில்ல, லுக்கு நல்லா இருக்கு, ஆக்டிங்கு பெருசு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. அவரும் வராரு, நல்லா நடிச்சிருக்காரு, சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆ, மியூசிக் நல்லா சந்தோஷம், மியூசிக் நல்லா போட்டிருக்கிறாரு. படத்தில் டேரக்ஷன் தான் ஒர்க் ஆகலை, டேரக்ஷன் ஆக்டிங் ஒர்க்கும் டேரக்ஷன் ஒர்க் ஆகலை, மெசேஜ் நல்லா இருக்குது, மற்ற ரெண்டு ஒர்க் ஆகலை. ஒன்று சூப்பராக இருந்துச்சு, டூ வந்தாலும் ஒன்றுமே இல்லை, நல்லா படம். ஹாய், திஸ் இஸ் மின்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நியூஸ்டன் தமிழ்.